இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த அவசர கூட்டம் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் இருவர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து பலி எண்ணிக்கை 2122 அதிகரித்துள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா போல மாறப்போகிறேன் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மாணவர்கள் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம், இங்கிலாந்தில் கல்வி பெற இந்திய மாணவர்களை வரவேற்கிறோம் என்று இங்கிலாந்து துணை பிரதமர் நிக்கிலா கூறினார். நீதிபதிகள் நியமன மசோதாவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பாலாறு வனப்பகுதியில் பெய்த கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. 1993 இருந்து 2009 வரை சட்டவிரோதமாக நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. சுரங்கத் தொகுதிகள் ஒதுக்கீட்டில் வழிகாட்டு நெறிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நிதி ஒதுக்கி முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை மவுலிவாக்கம் கட்டிட விபத்து குறித்து ரகுபதி கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவிடம் நீதிபதி ரகுபதி அறிக்கையை வழங்கினார். புதுக்கோட்டை அதிகபட்சமாக 36°C, குறைந்தபட்சமாக 24°C. திருப்பூர் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 22°C வெப்பம் பதிவு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது 63rd பிறந்த நாளை எளிமையாக கொண்டாடினார். பிரதமர் நரேந்திர மோடி விஜயகாந்துக்கு தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி சென்னையில் வருகிற 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி பாமக சார்பில் போராட்டம் நடைபெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. அறிஞர் அண்ணாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு கருணாநிதி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கடிதம் எழுதியுள்ளார். தென் அமெரிக்க நாடான சிலியில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் 6.5 பதிவாகியிருந்தது. பல்லடம் கறிக்கோழி பண்ணை விலை நிலவரம் உயிருடன் 1 கிலோ ரூபாய் 75. எகிப்தில் நடந்து வந்த சமரச பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இஸ்ரேல் காசா முனை இடையே மூர்க்கத்தனமான சண்டை நடந்து வருகிறது. காசாவில் 13 மாடி மக்கள் குடியிருப்பு ஒன்றை இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுவீச்சு நடத்தி தகர்த்தன. கோவையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக 50 ஏக்கர் பரப்பளவில் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்கள் சம உரிமை பெற இந்தியா துணை நிற்கும் என்று உறுதியாக தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலகில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் இனமே நன்றி கூற கடமைப்பட்டுள்ளது என புதிய நீதிக்கட்சித் தலைவர் ACசண்முகம் பாராட்டு. வேளாங்கண்ணி திருவிழாவினை முன்னிட்டு பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக வேளாங்கண்ணி கோவா இடையே சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. கரூர் அதிகபட்சமாக 36°C, குறைந்தபட்சமாக 24°C. திண்டுக்கல் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 23°C வெப்பம் பதிவு. சென்னை மாநகராட்சியில் மைதானங்களை சந்தைகளாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாநகராட்சி நிர்வாகத்துக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சரிவுடன் ஆரம்பித்த இந்திய ரூபாயின் மதிப்பு சற்று நேரத்தில் உயர்ந்தது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 4 காசுகள் உயர்ந்து 60 ரூபாய் 43 பைசாவாக இருந்தது.
முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியாக கருதப்படும் ஆடவச்சலில் வாகன நிறுத்திமிடம் அமைக்கும் திட்டத்தில் அப்பகுதி மக்களின் விருப்பத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் உம்மன்சாண்டி தெரிவித்துள்ளார். வங்கிகளின் வாராக்கடனில் 36% 6 துறைகளில் இருந்து மட்டும் பதிவாகியிருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வினாடிக்கு 500 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் வீராணம் ஏரியின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. நவாஸ் ஷெரீப் 30 மட்டும் பதவி விலக வேண்டும் என்று இம்ரான்கான் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார். எலுமிச்சையில் உள்ள சிட்ரிக் ஆசிட் ஆனது முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை மிகவும் எளிதில் போக்கிவிடும். அதற்கு எலுமிச்சை சாற்றினை கரும்புள்ளிகள் உள்ள இடத்தில் தினமும் தடவி 30 ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவி வந்தால் விரைவில் கரும்புள்ளிகளானது நீங்கிவிடும். இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் போட்டி மோசமான வானிலை காரணமாக ஹம்பாந்தோட்டைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருமணத்துக்கு பிறகு நடிக்காமல் இருந்த ஜோதிகா மலையாளத்தில் வெளியான ஹவல்ட் ஆரியோ படத்தின் தமிழ் ரீமேக் மூலம் மீண்டும் நடிக்க வருகிறார். மீண்டும் நடிப்பதா கூடாதா என்பதை தீர்மானிக்க அவர் 2 அவகாசம் எடுத்துக் கொண்டதாக சூர்யா கூறியுள்ளார். தேனி அதிகபட்சமாக 32°C, குறைந்தபட்சமாக 23°C. மதுரை அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 24°C வெப்பம் பதிவு. சிரியாவில் ISIS வசமிருக்கும் ரக்கா நகரை ஒட்டிய டப்கா ராணுவ விமான தளத்தை கைப்பற்ற கடந்த ஒரு வார காலமாக போர் நடைபெற்றது. இந்நிலையில் டப்கா ராணுவ விமான தளத்தை ISIS இயக்கம் கைப்பற்றியுள்ளது. ஆட்டோமொபைல் துறையில் இந்தியாவில் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான ஹூண்டாய் இந்தியாவிலும் வெளிநாடுகளில் நிலவி வரும் போட்டியை சமாளிக்க இந்தியாவில் 2வது உற்பத்தி தொழிற்சாலையை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. 3 காலமாக உள்நாட்டு போர் நடைபெற்று வரும் சிரியாவில் சுமார் 2,00,000 பேர் பலியாகியிருக்கின்றனர். இவர்களில் 9,000 குழந்தைகளும் அடங்குவர். எல்லையோர பகுதிகளில் உள்ள 24 கிராமங்களை குறிவைத்தும் பாகிஸ்தான் ராணுவம் சிறிய வகை பீரங்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஹமாஸின் 20 நிலைகளின் மீது இஸ்ரேல் விமானங்கள் குண்டு வீசின. அதில் பாலஸ்தீன சினிமா நடிகர் ஒருவர் பலியானார். இவர் ஹமாஸுக்கு பண உதவி செய்து வந்தார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு பயிற்சியாளர் டங்கன் ஃபிளெச்சர் இந்திய அணியை தலைமையேற்று வழிநடத்தி செல்வார் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கூறியுள்ளது அவரது தனிப்பட்ட கருத்து என BCCI தெரிவித்துள்ளது. முல்லைப்பெரியாறில் நீர்வரத்து வெகுவாக குறைந்தது. தற்போது 1417 கன அடி தண்ணீரே வந்து கொண்டிருக்கிறது. 124.90 அடியை எட்டிய பெரியாறு அணையிலிருந்து 500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஆரஞ்சு சாற்றில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை புத்துணர்வுடன் இருக்கச் செய்கிறது. இதனால் உடலில் அணுக்கள் நன்கு செயல்பட ஆரம்பிக்கும். உடலும் முதுமையடையாமல் இளமை தோற்றத்துடன் காட்சியளிக்கும். மெட்ராஸ் படத்தை July 15 வெளியிட திட்டமிட்டவர்கள் பின்னர் August 29 என்று படக்குழுவினர் கூறினர். ஆனால் சில காரணங்களால் ரிலீஸ் தேதியை அக்டோபர் மாதத்துக்கு மாற்றியுள்ளனர் படக்குழுவினர். சிவகங்கை அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 24°C. ராமநாதபுரம் அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 25°C வெப்பம் பதிவு. திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் தமிழ் ஈழ ஆதரவாளர் அமைப்பின் அவசர கூட்டம் நாளை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவுள்ளது. திருப்பூர் அருகே தனியார் பள்ளி வாகனம் ஒன்று குண்டும் குழியுமான சாலைகளில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பள்ளி மாணவர்கள் 10 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் 30 பேர் காயமின்றி உயிர் பிழைத்தனர். உலக அமைதி வேண்டியும் போர் இல்லா உலகை வலியுறுத்தியும் ஜூனியர் ரெட்கிராஸ் சார்பில் ராமநாதபுரத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது. சங்கரன்கோவில் தாலுகா பகுதிகளில் ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் உள்ள குளங்கள் கண்மாய்களை மீட்டு கால்நடைகளை பாதுகாக்க வலியுறுத்தி 200 ஆடுகளுடன் விவசாயிகள் சங்கத்தினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதிய பாகிஸ்தான் உருவாகும் போது நான் மீண்டும் திருமணம் செய்து கொள்வேன் என்று தொண்டர்களிடையே இம்ரான்கான் கூறினார். சென்னை விமான நிலையத்துக்கு மர்ம நபர் தொலைபேசியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். மீனம்பாக்கம் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு பேசிய நபர் மிரட்டல் விடுத்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. எல்லா உள்நாட்டு பயண கட்டணமும் வெறும் 1888 துவங்க உள்ளது. இந்த குறுகிய கால கட்டண சலுகையின் முன்பதிவானது August 27 வரை அமலில் இருக்கும் என ஸ்பைஸ் ஜெட் அறிவித்துள்ளது. ஒரு டம்ளர் பால் மற்றும் பேரிச்சம்பழத்தை அரைத்து கலந்து சாப்பிட்டு வர எலும்பு வலுப்பெறுவதுடன் உடல் வலிமையும் கூடும். எங்கேனும் அடிபட்டால் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டவர்கள் தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தால் ரத்த இழப்பை விரைவில் ஈடுகட்டலாம். பட வாய்ப்பு கைகூடாததால் மாடலிங் செய்ய தயாரானார் ஸ்ரேயா. மீண்டும் பெரிய வரவேற்பு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருப்பதாக ஸ்ரேயா கூறினார். விருதுநகர் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். தூத்துக்குடி அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. கோயம்புத்தூர் மாநகராட்சியின் மேம்பாட்டுக்காக ₹378.39 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மதுரையில் அமைக்கப்பட்டு வரும் சங்க தமிழ் காட்சிக்கூடத்தில் ஓவியம் சிற்பப் பணிகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே சி வீரமணி பார்வையிட்டார். கார்டெக்ஸில் விரைவில் இணையவழி மூலம் துணிகள் விற்பனை செய்யும் முறையை தமிழக முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளார் என்று கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் எஸ் கோகுல இந்திரா பேச்சு. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மீண்டும் சேர்க்கப்படுவதாக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் பழமை மாறாத சிற்பங்களுடன் பொற்றாமரைக்குள்ள கிழக்கு பிரகார தூண்கள் ₹1.70 கோடியில் புதுப்பிக்கப்பட உள்ளன. குமரி மாவட்டத்தில் இடைவிடாத கொட்டி தீர்த்த பலத்த மழையின் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியின் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகள் மற்றும் விடுபட்ட பகுதிகளில் ₹300 கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். முல்லைப்பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் கார் நிறுத்துமிடம் அமைக்கும் இடத்தில் மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ப முன்னுரிமை அளிக்கப்படும் என கேரள முதல்வர் உம்மன்சாண்டி தெரிவித்துள்ளார். எனது நண்பன் விஷால் திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் என் திருமணம் நடக்கும் என்று ஆர்யா கூறியுள்ளார். திருநெல்வேலி அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரி அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் உள்ள 5வது யூனிட்டின் பாய்லர் திடீரென பழுது அடைந்ததால் அந்த யூனிட்டில் மின்னுற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கு 5 யூனிட்டுகள் உள்ளன. ஒவ்வொரு யூனிட்டிலும் தலா 210 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. சந்திராயன் 2 விண்கலம் 2017 விண்ணில் ஏவப்படும் என விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பெரிய நிதி நிறுவனங்கள் வர்த்தகம் செயல்படும் கண்ணாட் பகுதியில் கட்டிடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 10 தீயணைப்பு வாகனங்களில் வந்து பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதிமொழி வார்த்தைகள் இலங்கை தமிழர்களின் காதுகளில் தேனாக பாய்ந்திருக்கும் என்று புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் தெரிவித்துள்ளார். சாரதா சிட்ஃபண்ட் முறைகேடு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பியான அகமது ஹசனிடம் அமலாக்கப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை. வங்காளதேச கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் சோகாக் காஜி தவறான முறையில் பந்து வீசியுள்ளதாக அவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
மத்திய பிரதேசம், பீகார், மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த கொள்ளையர்கள் வார இறுதி நாட்களில் விமானங்களில் தமிழகத்துக்கு வந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கண்பார்வைக்கு உதவும் விட்டமின் ஏ பலா பழத்தில் அதிக அளவில் உள்ளது. பலாக்காய் உடல் சூட்டை தணிக்கும் ஆற்றல் பெற்றது. கமல்ஹாசன் மகள் அக்ஷரா நடிக்க முதல் படத்தின் புகைப்படத்தை அமிதாப் பச்சன் வெளியிட்டார். தன்னுடன் தனுஷ் அக்ஷரா இணைந்திருக்கும் காட்சியை இணையதள ட்விட்டர் பக்கத்தில் அமிதாப் பச்சனே வெளியிட்டிருக்கிறார். திருவனந்தபுரம் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். பெங்களூரு அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. இரட்டை மடி சுருக்குமடிகளை வைத்து கடலில் மீன்பிடிப்பதை தடை செய்ய வேண்டும். அரசு 2000 ஜூன் மாதம் பிறப்பித்த ஆணையை முறையாக அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க மாவட்ட தலைவர் செந்தில்வேல் கோரிக்கை. தேசிய முற்போக்கு திராவிட கட்சித் தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் ராமசாமி தலைமையில் கட்சி கொடியேற்றி கேக் வெட்டி கொண்டாடினர். என்எல்சி 2 சுரங்க விரிவாக்கப் பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தும் போது கிராம மக்கள் நெய்வேலியில் பேரணியாக சென்று என்எல்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் ஊராட்சிக்கு உட்பட்ட வேள்வரை கிராமத்தில் கொள்வராற்றில் மணல் திருடியதை கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஊர் பொதுமக்கள் மனு கொடுத்தனர். ஈரோட்டில் தனியார் கார் விற்பனை நிலைய மேலாளரிடமிருந்து கண்ணில் மிளகாய் பொடி தூவி ₹6,00,000 கொள்ளை. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்துக்கு புதுவை வழியாக ஏராளமான பக்தர்கள் நடைபயணமாக செல்கின்றனர். போடி நகராட்சியில் ₹1.5 கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். இந்தியா இங்கிலாந்து இடையே ஆன முதல் ஒருநாள் போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பிரிஸ்டோவில் மழை பெய்வதால் டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. காஜனா படத்தில் ஹிந்தியில் இயக்கி நடிக்க திட்டமிட்டார் லாரன்ஸ். ஆனால் ஹிந்தியில் தான் நடிப்பதை விட அங்குள்ள ஒரு பிரபல நடிகர் நடிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று இப்போது அஜய் தேவ்கானை தான் நடித்த வேடத்தில் நடிக்க வைத்துவிட்டு தான் இயக்க மட்டுமே செய்ய முடிவெடுத்திருக்கிறார். புதுதில்லி அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ். காஷ்மீர் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. திருமடங்களின் பாதுகாப்பை காவல்துறை பலப்படுத்த வேண்டும் என்று இந்து முன்னணி அமைப்பின் நிறுவனர் ராமகோபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். என்எல்சி நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கிடையேயான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. புதுச்சேரியில் உதவி தொழிலாளர் நல ஆணையர் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிமுக கூட்டணியில் சேர்ந்ததால் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் 2 இடங்களில் வெற்றி பெற்றது என நிலக்கோட்டை எம்எல்ஏ ராமசாமி தெரிவித்தார். புதுக்கோட்டை நகராட்சியில் காலிப்பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் துப்புரவு தொழிலாளர்கள் மனு கொடுத்தனர். கோவையில் வீட்டு வசதி வாரியத்திடம் வாங்கப்பட்ட வீடுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரம் வழங்காததை கடித்து ஒதுக்கீட்டாளர்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொளித்தலையில் காவிரி ஆற்றில் மணல் அள்ள மாட்டு வண்டிக்கு தடை விதித்ததால் மாட்டு வண்டியில் மணல் அள்ளும் தொழிலாளர்கள் வண்டிகளுடன் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். நெல்லை மாவட்டம் தென்காசி அரசு மருத்துவமனையில் குடும்பநல அறுவை சிகிச்சையின் போது தவறான முறையில் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவருடைய கணவர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். கோவை மாநகரத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நிதி ஒதுக்கியிருக்கிற தமிழக அரசுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் நன்றி தெரிவித்துள்ளார்.
ரிஷம் படத்தின் தமிழ் ரீமேக்கான பாபநாசம் படத்தை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன் கேரள நீதிமன்றத்தில் ₹10 லட்சத்தை கட்டுமாறு இயக்குநர் ஜீத் ஜோசப்புக்கு கேரள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹைதராபாத் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ். கோவா அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. மெட்ரோ ரயில் கோவை மாநகரத்துக்கு மிகவும் தேவையானது. கோவையின் புறநகர் பகுதிகளை இணைத்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஆர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். நெய்வேலி 2வது அனல்மின் நிலைய விரிவாக்கப் பணியில் முறைகேடுகளை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் பேட்டி. வத்தலக்குண்டு தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மடிக்கணினி வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டதால் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை மாணவிகள் சிறைபிடித்தனர். புதுக்கோட்டையில் ஆய்வாளர் பாலகிருஷ்ணனை பணிநீக்கம் செய்யக்கோரிய வழக்கறிஞர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் அரசு பொது அலுவலகம் வளாகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த உரிமையாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையை மையமாக வைத்து இந்த கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட உள்ளது. ₹50 முதல் ₹70 வரை கட்டண உயர்வு இருக்கும் என தகவல். திருவாரூர் மாவட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 63வது பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், இரத்த தான முகாம், மரக்கன்று நடுதல் மற்றும் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. திருமலை ஏழுமலையானுக்கு ஆஞ்சநேய சுவாமி ஆரத்தி அளிக்க தேவஸ்தான அதிகாரிகள் ஆலோசனை செய்து வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் தனுஷ், தனது மனைவி ஐஸ்வர்யா, இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோருடன் நேற்று காலை விஐபி பிரேக் தரிசனத்தில் ஏழுமலையானை வழிபட்டார். குஜராத் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். கொல்கத்தா அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு.